மனதில் உள்ளதையெல்லாம் எவரிடமும் பெண்கள் எளிதாக பேசிவிட முடியாது. பெரும்பாலான ஆண்கள் மனதை குப்பை கிடங்காக வைத்திருக்கிறார்கள். அந்த குப்பையில் மண்டி கிடப்பவை பாலியல் சார்ந்த விஷயங்களே. இந்த குப்பைகளை எங்கே போய் கொட்டுவார்கள்? நிறைவேறாத ஆசைகள் என்று தங்கள் மனதை எழுத்தும் விஷயங்களை பகிர்வதற்கு எதிர்பாலினமான பெண்கள் யாராவது கிடைக்க மாட்டார்களா என்று இயங்குவார்கள். ஏனென்றால் இத்தனை அருவறுப்பான விஷயங்களை மனைவியிடம் நிச்சயமாக பகிர்ந்து கொள்ளவே முடியாது. பெண்களில் பலரும் தனக்கான வாழ்க்கையை நிறைவாக வாழ்ந்துவிட முடியாது. அப்படி ஒரு சமூக சிக்கலில்தான் பெண்களின் வாழ்க்கை முறையே இருக்கிறது. அதேபோல் மனதில் உள்ளதையெல்லாம் எவரிடமும் பெண்கள் எளிதாக பேசிவிட முடியாது. குறிப்பாக கணவனிடமோ குடும்பத்தில் உள்ளவர்களிடமோ பேசுவதற்கான வாய்ப்பு அமைவதே இல்லை. வீட்டுக்குள் குடும்ப பெண்கள் பேசுவதோ வெளிப்படுத்துவதோ அவரவர் குடும்பம் சார்ந்த விஷயங்களை மட்டும்தான். மற்றபடி பொதுவான விஷயங்களையோ குதூகலிக்கும் எண்ணங்களையோ வெளிப்படுத்த முடியாமல் உள்ளுக்குள் பூட்டியே தான் வைக்கிறார்கள். பெண்களுக்கு இப்படி என்றால் இதே ரீதியில் ஆண்களுக்கு வேறு விதமான பிரச்சனை. அறிந்தோ அறியாமலோ பெரும்பாலான ஆண்கள் மனதை குப்பை கிடங்காக வைத்திருக்கிறார்கள். அந்த குப்பையில் மண்டி கிடப்பவை பாலியல் சார்ந்த விஷயங்களே. இந்த குப்பைகளை எங்கே போய் கொட்டுவார்கள்? நிறைவேறாத ஆசைகள் என்று தங்கள் மனதை எழுத்தும் விஷயங்களை பகிர்வதற்கு எதிர்பாலினமான பெண்கள் யாராவது கிடைக்க மாட்டார்களா என்று இயங்குவார்கள். ஏனென்றால் இத்தனை அருவறுப்பான விஷயங்களை மனைவியிடம் நிச்சயமாக பகிர்ந்து கொள்ளவே முடியாது. முகம் தெரிந்த பெண்ணிடம், அதாவது தோழியிடம் அப்படி பேசிவிட்டால் நீ இந்த அளவுக்கு கேவலமானவனா என்று முகத்துக்கு நேராக காரி துப்பிவிடுவார்கள். அப்படியென்றால் இத்தகைய ஆண்கள் மனதில் உள்ளதை கொட்டுவதற்கு இடமே இல்லையா? இதற்கான வடிகால் எதுவும் இல்லையா என்ற கேள்வி எழும். மனித பலவீனங்களை குறிவைத்து இங்கே பலவிதமான பிசினஸ் பண்ணுகிறார்கள். மது போதைக்கு இருக்கவே இருக்கிறது டாஸ்மாக். பெண் போதையை தணிப்பதற்கு சிவப்பு விளக்கு பகுதிகளை தேடிச் செல்வதெல்லாம் ஒரு சிலரால் மட்டுமே முடியும். மற்றபடி முகம் தெரியாத ஏதோ ஒரு பெண்ணிடம் பேசினாலே போதும் என்ற மனநிலையிலேயே பலரும் இருக்கிறார்கள். அவர்களை மட்டுமே நம்பி விரிக்கப்பட்டுள்ள கடைதான் ஃப்ரெண்ட்ஷிப் சாட். கால் சென்டர் என்கிறார்களே அதில் ஒரு பிரிவு. அங்கு வாடிக்கையாளர்கள் அழைப்புக்காக காத்திருக்கும் பெண்களிடம் எதுவும் பேசக்கூடிய சுதந்திரம் உண்டு. அடக்குமுறையான வாழ்க்கை சூழலில் சிக்கித் தவிக்கும் பெண்கள், வக்கிரத்தை வெளிப்படுத்த துடிக்கும் ஆண்கள், இப்படி ஒரு வித்தியாசமான கதைக்களத்தை, அதுவும் நடுத்தர இஸ்லாமிய குடும்ப பின்னணியுடன் துணிச்சலாக படம் எடுத்த இயக்குனர் நெல்சன் வெங்கடேசனுக்கு சபாஸ். மொத்த படத்தையும் சுமக்கும் ஐஸ்வர்யா ராஜேஷ் பல பரிமாணங்களை இயல்பாக வெளிப்படுத்தி அனுதாபம் தேடுகிறார். அவருடைய கணவராக வரும் ஜித்தன் ரமேஷ் தனது கதாபாத்திரத்தை உணர்ந்து நடித்திருக்கிறார். பழைய வில்ல நடிகர் கிட்டிக்கு அழுத்தமான அப்பா கேரக்டர். தன் குடும்பம் அவமானத்தை சந்தித்துவிடக்கூடாதே என உருக வைக்கிறார். கால் சென்டரில் பணிபுரியும் அனுமோல் ஐஸ்வர்யா ராஜேஷுக்கு ஆறுதல் அளிக்கும் தோழியாக வருவது சிறப்பு. ஜஸ்டின் பிரபாகரின் பின்னணி இசையும் பர்ஹானாவுக்கு பலம் சேர்க்கிறது. இந்த படத்தில் பல இடங்களில் தொழுகை காட்சிகள் வருகின்றன. தொழுகை என்பது தொழுபவர் இறைவனிடம் அந்தரங்கமாக நடத்தும் உரையாடலாகும். தொழுகையின் போது தொழுபவருக்கும் கிப்லாவுக்கும் இடையே இறைவன் இருப்பதை உணர முடியும். உள்ளச்சத்தோடு இஸ்லாமியர்கள் தொழுகை செய்யும் காட்சிகள் மனதை சில்லிட வைக்கின்றன. பர்ஹானா குடும்பப்படம் மட்டுமல்ல, சிறப்பான கிரைம் த்ரில்லரும் கூட.